हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल जानसी ईसी कुक तमिल। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இட்லி உப்புமா। இட்லியை வச்சே நம்ம வந்து இந்த உப்புமா வந்து நல்ல டேஸ்டி அண்ட் ஸ்பைசியா செஞ்சிருக்கங்க। நல்ல உதிரி உதிரியா இந்த உப்புமா நம்ம செஞ்சிருக்கோம் பாருங்க, பார்க்கும்போதே யம்மியா இருக்குல்ல। ஈஸியான மெத்தடில் டேஸ்டியா இந்த இட்லி உப்புமாவை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உப்புமா செய்கிறதுக்கு நம்ம லெஃப்ட் ஓவர் இட்லி எடுத்துருக்கோங்க. இது வந்து நான் வந்து நைட்டு செஞ்ச இட்லி, இது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 6 இட்லி இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு இதை நான் மார்னிங் செய்கிறேன். எப்பயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதோட மார்னிங் செஞ்சுட்டு ஈவினிங் யூஸ் பண்ணலாம். அல்லாட்டி ஈவினிங் வந்து செஞ்ச இட்லி வந்து நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு வந்து உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது அந்தளவுக்கு உதிரியாக கிடைக்காது. நான் அதுபோல் ஒரு 6 இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த 6 இட்லியுமே நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரவை போலையே இருக்க பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு இப்போ உப்புமாவோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நம்ம ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்னதாக 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா அந்த ஆயிலை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்பைஸியாக தான் இருக்கணும் இந்த உப்புமா, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இட்லியில் வந்து உப்பு இருக்கும், அதனால் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு சால்ட் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது சேர்த்துட்டு இந்த ஆயிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசஸ் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 4 காய்ந்த மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கோம், அண்ட் 1 பச்சை மிளகாய் நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த காரமே போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாஸோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஊதத்துட்டு வச்சுருக்கோம் இல்லையா இட்லி, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 6 இட்லி தான் வச்சுருந்தோம் பாருங்கள், நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்குன்னு. இது நல்லா இந்த மசாலா அண்ட் வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் நம்ம நல்லா கிளறிட்டு இருக்கும் போது தான் அந்த மசாலாஸ் அந்த இட்லி வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ சேர்த்துக்கலாம். கீ வந்து ஆப்ஷனல் தான், நான் கீ சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அதனால் நான் அந்த கீ வந்து ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து சால்ட் வந்து செக் பண்ணிக்கலாம், கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போது இதில் ஃபைனலாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போடும் போது அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஃபைனலாக சேர்க்கும் போது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான் நமக்கு இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். யம்மியான இட்லி உப்புமா ரெடி.
இட்லியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரில் செஞ்சு கொடுக்கும் போது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.